தந்தை மகன் தூயாவையும் பெயராகலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஈரை வாங்குவது மாட்சியின் பேருளி எங்கள் இதயங்களை ஒளிர்விப்பதாக. இதனால் வாழ்க்கை பாதையில் நாங்கள் எதிர்கொள்ளும் எவ்வகை இருளிலும் நல்வழியில் நடந்து முடிவில்லா ஒளி வீசும் உமது வீடு வந்து சேர செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதி தெரியுங்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தூயாவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல்
எதுவும் கடவுளிடமிருந்து வருவதில்லை. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ? இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கின்றான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை பெரியவர். அவர் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஆனால் நம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலையை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடமையாக்குவேன். அல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அரசு பற்றிய நற்செய்தியை பறை சாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நத்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போரின் மேல் சுடரொறி உதிந்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வார்த்தைகளாலும் வருந்திய நோயாளர், பேய்பிடித்தோர்,
மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர்மர் செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 2015 நவம்பர் மாதத்திலே பரபரப்பான குறுஞ்செய்திகள் மக்களிடையே பரப்பப்பட்டன. நவம்பர் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் 3 நாட்கள் உலகம் முழுவதும் இருண்டுவிடும், எந்த விதமான மின் சாதனமும் வேலை செய்யாது, அனைத்து உபகரணங்களும் செயலிழந்துவிடும், வெறும் மெழுகுத்திரிகளும் எண்ணெய் விளக்குகள் மட்டுமே எரிய முடியும், மக்கள் எல்லோரும் ஆலயத்திற்குள்ளே இருந்து அந்த 3 நாளும் ஜெபிக்க வேண்டும், ஆலயத்தை விட்டு வெளியே வந்தால் அவர்கள் இறப்பது உறுதி என்றெல்லாம் அச்சுறுத்துகின்ற செய்திகள் பரப்பப்பட்டன. கடைசியிலே அவையெல்லாம் வெறும் வதந்தி என்பதை நாம் அனுபவித்தோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உண்மையான நற்செய்தி பணியும் மனமாற்றமும் ஆண்டவருடைய இரக்கச் செயல்களிலே வெளிப்படுவதே உண்மையான நற்செய்தி பணியும் மனமாற்றத்திற்கான அடையாளமும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே இயேசு தமது வாழ்விலே செயல்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தமது நற்செய்தியின் பணியின் முதல் பணியாக ஆண்டவர் இயேசு மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு பறைசாற்றுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக உடனடியாக அவர் பேய் பிடித்தோர், நோய்வாய்ப்பட்டோர் அனைவருக்கும் சுகமளிக்கின்ற ஆண்டவருடைய இரக்கச் செயல்களிலே ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இற இறக்க யூபிலி ஆண்டை நாம் இப்பொழுது துவங்கி இருக்கின்றோம். உண்மையான மனமாற்றம் நம்மிலே வந்திருக்கின்றது. உண்மையான நற்செய்தி பணியாளர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் ஆலயத்திற்குள்ளே ஜெபிப்பதும் வீட்டிற்குள்ளே ஜெபிப்பதும் மட்டும் போதாது. நமக்கு அருகிலே இருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு அன்பிலும் உறவிலும் இரக்கச் செயல்களிலும் நாம் வளர்கின்ற பொழுதே உண்மையான மனமாற்றம் அடைந்தவர்கள் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் என்பது வெளிப்படும் என்பது இயேசுவின் வாழ்விலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த இரக்கச் செயல்களின் வழியாக நற்செய்தி பணியாற்றுவோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, உம்மோடு ஆழமான அன்புறவை உருவாக்கும் எங்கள் காணிக்கையை ஏற்றோ.
நீர் எங்களுக்கு அளித்தவற்றையே நாங்கள் உமக்கு அளித்து உம்மையே கொடையாக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில் தான் எமது மீட்பு என்னும் மறைபொருளை புறவினத்தாருக்கு ஒளியாக இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது சாவுக்குரிய அவருக்குரிய சாகா தன்மையின் புதிய மாட்சியால் எங்களை சீர்படுத்தினீர். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் மாணவ சேனை நடிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஈதுனம் விசுவாசத்தின் மாறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடனே கூர்ந்தருளும், எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கொடுங்க இறது போல எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுடி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலையிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியினொன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வளிப்பதாம்.
இறையிறக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். எங்கள் வானக தந்தையே, மக்களினத்தாருக்கெல்லாம் இருளகற்றும் முளையாகிய கிறிஸ்துவை உணவாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த திருவுணவின் ஆற்றலினால் நாங்கள் அறநெறியில் வாழ்ந்து ஒளியின் மக்களாக என்றும் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. Baby.
பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாவே,